ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபோட்டோஷாப்பில் ரொம்ப ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன். இந்த வெர்ஷனில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, என்னென்ன ஃப்யூச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முத முறையாக நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு நிறையா வீடியோஸ் வந்து ஃபோட்டோஷாப் பற்றி அட்வான்ஸ்டு லெவலில் நான் நிறைய விஷயம் நான் ஃபோட்டோஷாப் பற்றி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அது வந்து நீங்கள் ஃபோட்டோஷாப் ப்ளேலிஸ்ட்டை போயிட்டு ஒன்று ஒன்றா பாருங்கள். நம்ம இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு இமேஜை வந்து ட்ராக் பண்ணிங்க வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டூல் பாரில் மார்க்கெட் டூல் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போது நம்ம இதில் அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரேட்டிவ் ஃபில். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு டூல் பார் வரும். இந்த டூல் பார் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸில் கான்டெக்ஷுவல் டாஸ் பார், இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஒருவேளை இது இல்லைன்னா விண்டோஸில் கான்டெக்ஷுவல் டாஸ் பார் அதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இங்கே ஜெனரேட்டிவ் ஃபில் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நான் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்கைன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஜெனரேட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. இதில் இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் டூல் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ எக்ஸாம்பிள் இது இல்லைன்னா, ஒருவேளை இது இல்லைன்னா நீங்கள் விண்டோஸில் போய்ட்டு இங்கே வந்து ப்ராப்பர்ட்டிஸ்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அவங்க பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அது வந்து ரெண்டு விதமாக நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்று, நான் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி டூல்ஸில் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் இங்கே பார்த்தீங்களா. அதுக்கு ரிலேட்டடாக அது ஒரு எப்படி சொல்ல, ஒரு வில்லேஜ் செட்டப்பில் ஒரு டைப் ஆஃப் எஃபெக்டிவாக வந்து அந்த இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் ஆட்டோமேட்டிக்காக. வேறு எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சேஞ்சஸ் வரும். ஓகேங்களா. ஓகே, இப்போது இது வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா, தனி லேயராக வந்திருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிள் பேக்கில் இருக்கிறத நான் ஐ எடுத்து காட்டுறேன் இங்கே பார்த்தீங்களா. இது வரைக்கும் தனி லேயராக எடுத்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிருக்கும். இது தனியாக இருக்கும், அது மேலே வந்து அப்படியே வந்து பேட்ச் வந்து அப்படியே வந்து அலைன் ஆகிருக்கும். ஓகேங்களா, இது ஒரு மெத்தடு. இப்போது அடுத்தது ஒன்று பார்க்கலாம். ஃபோட்டோஸில் நீங்கள் வேர்ட்டிக்கலாக எடுக்கிற ஃபோட்டோஸ் பார்க்கலாம். வேர்ட்டிக்கலாக எடுத்திருக்கீங்க, இப்போ இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம், இந்த ஏரியாவை ஒன்று வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம். அதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே க்ராப் டூல் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் இங்கே ஸ்பேஸிங் அலைன் பண்ணிக்கோங்க, எவ்வளோ ஸ்பேஸ் வேணும்னு பார்த்துக்கோங்க. அதேமாதிரி டாப் ஸ்பேஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, டாப்லேயும் கொஞ்சம் ஸ்பேஸு. இப்படி வந்ததுக்கப்புறம் கண்ட்ரோல் மைனஸ் கொடுங்க கீபோர்டில். பண்ணிவிட்டு இப்போ பாட்டம் ஸ்பேஸ் எவ்வளோ வேணுமோ அதுவும் இப்படி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட்டு என்டர் அடிங்க. இந்த ஆப்ஷன் பேர் வந்து ஜெனரேட்டிவ் எக்ஸ்பேண்ட். இந்த ஆப்ஷன் மூலமா பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்க ஏரியாஸ் எல்லாமே அதுவே கவர் பண்ணிடும். உங்களுக்கு எது எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் அந்த ஸ்பேஸ் வந்து அதுவே வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரி யூஸ் பண்ணுற ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த வெர்ஷனில் இருக்குது. அதுலேயும் வந்து ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள். அடுத்தது நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் வந்து நமக்கு வரும். ஓகேங்களா, அடுத்தது டூல் பார் போய்க்கோங்க. டூல் பாரில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு கீபோர்டில் பி பக்கத்தில் இருக்க ஃப்ளவர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரைட் சைடு, டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடு. இப்போ எனக்கு இவ்வளோ தூரம் போதும், அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸாம்பிள் இந்த செப்பலை ரிமூவ் பண்ணோன்னா ஜஸ்ட்டு இப்படியே மூவ் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ரிமூவ் ஆகிடும். எந்தெந்த ஏரியா, ஒரு குறிப்பிட்ட ஏரியா வரைக்கும் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எந்தெந்த ஏரியா வேணான்னு நினைக்கிறீங்களோ அது வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகே, அடுத்த ஃபியூச்சர்ஸ் போகலாம். அடுத்த ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே லேயர் போய்க்கோங்க. லேயர்ஸில் போய்ட்டு இங்கே கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கலர் லுக்கப் கொடுங்க. கலர் லுக்கப் கொடுத்தோன்னே இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் தனியாக ஓப்பன் ஆகும். இங்கே நிறையா 3D லட்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் எது உங்களுக்கு வேணும்னு பாருங்கள். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு கீபோர்டில் அப்பேரை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டார்க் ஏரியா மாதிரி இதை பண்ணோம், அதனால் இந்த மூன் லைட்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிரேடியன்ட் கிளிக் பண்ணிக்கோங்க.
இதில் வந்து கிளாசிக் கிரேடியன்ட் கிடையாது. கிரேடியன்ட்னு கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரவுண்ட் ஷேப் வந்து ரேடியல் கிரேடியன்ட். இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஜஸ்ட் அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்லைட் வந்து இங்கே உருவாகும். உங்களுக்கு எந்த இடத்துல லைட் வேணுமோ அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பாட்லைட்டை வந்து நீங்கள் வந்து இதை இது பண்ணிக்கலாம். இந்த ஏரியா பிடிச்சி அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா அப்படியே இந்த ஸ்பாட்லைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், இந்த ஸ்பாட்லைட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓரளவு உங்களுக்கு தெரியும், இப்படி மூவ் பண்ணி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இங்கே கிளிக் பண்ணி இதோட அந்த லைட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அந்த ஆங்கிள்ஸை மாற்றிக்கலாம். இந்த ஸ்பாட் லைட் வந்து இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னா அந்த ஆங்கிளை மாற்றிட்டு எப்படி வேணாலும் அதோட ஷேப்ஸை வந்து மாற்றி அமைச்சிக்கலாம். எந்த இடத்துக்கு தேவையோ அங்கே ஸ்பாட் லைட் வைக்கலாம். இப்போ திருப்பி எனக்கு ரவுண்டாகவே வேணும்னா அப்படியே மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும். இதெல்லாம் வந்து அந்த லைட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், டார்க்கு லைட்டு அப்படின்ற மாதிரி. எனக்கு லைட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துக்கு எங்கெங்கே வேணுமோ அங்கே ஒரு ஸ்பாட் லைட் வந்து மாஸ்கிங் எஃபெக்டோட உங்களுக்கு பக்காவாக கிடைக்கும். ஓகே, இப்போது அடுத்த ஃபியூச்சர்ஸ் போகலாம். அடுத்த ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா மாஸ்க் எஃபெக்ட் ஒன்று பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்குது, ஜஸ்ட் ரிமூவ் பேக்ரவுண்ட்னு கொடுத்துருங்க. இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துலாம் வந்து கிளியராக வந்து எரேஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்ராக்ட் ஃப்ரம் மாஸ்க்னு கொடுங்க. சப்ராக்ட் ஃப்ரம் மாஸ்க்னு கொடுத்துட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுங்க, ஸ்பேஸ் பார் கீபோர்டில் மூவ் பண்ணிவிட்டு ஃப்ளவர் ப்ராக்கெட் பி பக்கத்தில் இருக்க ஃப்ளவர் ப்ராக்கெட் கொடுத்து இதை வந்து சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போது இது மேலே அப்படியே டச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அது வந்து எரேஸ் ஆகிட்டே போகும். இது வந்து இன்னும் கூட ஜூம் பண்ணி பண்ணலாம். நான் சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் இப்படி இது பண்ணேன். ஸ்பேஸ் பார் அடித்து மூவ் பண்ணுங்கள். எந்தெந்த ஏரியா கரெக்டாக எரேஸ் பண்ணணுமோ அது எரேஸ் பண்ணாமல் மிஸ் ஆகிட்டுருக்கோ அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனில் மட்டும்தான் இந்த மாதிரி அட்வான்ஸ்டாக இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை தெரியாமல் இப்படி இப்படி பண்ணிட்டீங்க, இது எரேஸ் ஆகிடுச்சு, அதை திருப்பி ரெக்கவர் கொண்டு வரணும் அப்படின்னா ஆட் டு மாஸ்க்னு கொடுத்துட்டு திருப்பி வந்து அது மேலேயே வந்து நீங்கள் திருப்பி வந்து இது பண்ணிக்கலாம். அது மேலேயே அப்ளை பண்ணிங்கன்னா திருப்பி அப்படியே வந்துடும். ஓகேங்களா, நான் சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் இதை இது பண்ணுறேன். தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்த ஃபியூச்சர்ஸ் பார்க்கலாம். நம்ம ஜென்ரலாக எல்லா ஃபோட்டோஸும் இப்படி செலக்ட் பண்ணி இப்படி ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களாம். வைக்கும்போது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். இதை நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைலில் போயிட்டு ஓப்பன் ரீசன்ட் அப்படின்னு போயிட்டு இங்கே போயிட்டு கிளியர் ரீசன்ட் ஃபைல் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே கிளியர் ஆகிடும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். முத முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஃபோட்டோஷாப் பற்றி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், என்னோடய சேனலில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அதில் பிளேலிஸ்ட்டில் ஃபோட்டோஷாப் பற்றி ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது, அதில் நிறைய அட்வான்ஸ்டு லெவலில் ஃபோட்டோஷாப் எப்படி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை மறக்காமல் பாருங்கள். உங்கள் ஃபோட்டோஷாப் யார் யார் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொறுமையாக அந்த வீடியோ பார்த்ததுக்காக தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.